நகர மயமாக்கல் என்ற ஒற்றை வரையில் இன்று காடுகள் அழிக்கப்படுகின்றன. காடுகள் அழிவதால் இடம்பெயரும் வன விலங்குகளை வேட்டை கும்பல் வேட்டையாடுவதால் வருங்கால சமுதாயத்தினர் இன்றுள்ள வன விலங்குகளை வெறும் ஓவியங்களாக பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள காண்டா மிருகம் தற்போது வேகமாக அழிந்து வரும் நிலையில் உள்ளதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலைக்கு காரணம் மனிதர்கள்தான். சீனாவிலும் வியட்நாமிலும் காண்டா மிருகத்தின் கொம்புக்கு ஏகப்பட்ட கிராக்கி. ஒரு கிலோ காண்டா மிருக கொம்பின் விலை ஒரு கிலோ தங்கத்தின் விலையை விட மிக அதிகம். இந்த கொம்பில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று கேட்கலாம். இந்த கொம்பு ஆண்மையை அதிகரிப்பதாகவும் புற்றுநோயை தடுப்பதாகவும் இவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைதான் இந்த விலங்கின் மரணத்திற்கு தூதுவிடுகிறது. தென்னாப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் வாழும் காண்டா மிருகங்கள் பலவும் கொம்புக்காகவே வேட்டையாடப்படுகின்றன. காண்டா மிருகத்தின் உயிர் அதன் கொம்பில் தான் உள்ளது. காண்டா மிருகங்கள் அபார செவிப்புலனும் மோபசக்தியும் கொண்டவை. காண்டா மிருகம் எந்த உயிரினத்தையும் கொன்று உயிர் வாழ்வதில்லை. இலைகள் புல் போன்றவைதான் இவற்றின் உணவு. காண்டா மிருகம் இனப்பெருக்கம் செய்வதில் அதிக நாட்களை எடுத்துக்கொள்ளும். 5 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே ஒரு குட்டி ஈனுவதால் இதன் இனப்பெருக்கம் மிக மந்தமாகவே உள்ளது. மேலும் குட்டி பிறந்தவுடனே 50 கிலோ எடை இருக்கும். இவ்வளவு எடை கூடுதலான விலங்கு சிங்கங்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல் அவ்வளவு இனிப்பான சங்கதி. அதனால் குட்டி பிறந்ததிலிருந்தே அதன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. சிங்கங்களோடு மட்டும் இதன் ஆபத்து முடிந்து விடுவதில்லை. யானைகளும் இதற்கு வில்லனாக இருக்கின்றன. கோடை காலங்களிலும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் காலங்களிலும் நீருக்காக காண்டா மிருகங்களை யானைகள் தாக்குகின்றன. இந்த தாக்குதலில் பல காண்டா மிருகங்கள் உயிரை விடுகின்றன. இவை எல்லாவற்றையும் விட மனிதன் தான் அதிவேகமாக காண்டா மிருகங்களை வேட்டையாடுகிறான். உண்மையில் இதன் கொம்பில் ஆண்மைக்கான சமாச்சாரம் எதுவும் இருக்கிறதா என்றால் 1% கூட இல்லை என்பதுதான் உண்மை. யானையைப் போலவே காண்டா மிருகம் மிகப்பெரிய விலங்கு. இது 2 டன் முதல் 4 டன் வரை எடை கொண்டது. காண்டா மிருகத்தின் தோல் யானையை விட மிகவும் தடித்ததாக காணப்படுமாம். இதன் தோல் தடிமன் 1.5 முதல் 5 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட இந்த விலங்கின் மூளை சிறியது. இதன் மூளை 400 முதல் 600 கிராம் வரை மட்டுமே இருக்குமாம். வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட பல கண்டங்களில் காணப்பட்ட காண்டா மிருகங்கள் இன்று ஆப்பிரிக்கா ஆசியாவாழ் மிருகங்கள் என்ற குறுகிய வட்டத்திற்குள் வந்துவிட்டது. உலகில் 5 வகை காண்டா மிருகங்கள் உள்ளன. இதில் 2 கொம்புகளை கொண்ட வெள்ளை இனம், கருப்பு இனம் ஆகிய 2 வகைகளும் ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கின்றது. சுமித்ரன் இனம், இந்திய இனம், ஜாவன் வகை காண்டா மிருகங்கள் தெற்கு ஆசிய காடுகளில் உள்ளன. இந்திய இனம், ஜாவன் இனம் காண்டா மிருகங்கள் ஒற்றை கொம்பை மட்டுமே கொண்டுள்ளன. இந்தியன் இனமானது ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் என்றே அழைக்கப்படுகிறது. காண்டா மிருகத்தின் கொம்பின் நீளம் 10 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை காணப்படுமாம். காண்டா மிருகத்தின் கொம்புகள் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஆயுதமாக செயல்படுகிறது. மேலும் உணவை தேடி அலையும் போது மண்ணை தோண்டுவதற்கும், புல் பூண்டு கிழங்குகளை மண்ணுக்கு அடியில் தேடவும், கரையான் புற்றுகளை இடித்து தழுவதற்கும் மட்டுமே பயன்படுகிறது. இது நகம், தலைமுடி போன்று தானாக வளரக்கூடியதுதான். வயது ஆக ஆக கொம்புகள் நீண்டு கொண்டே போகும். நமது நகமும் காண்டா மிருகத்தின் கொம்பும் ஒரே வகையான மூலப்பொருட்களை கொண்டு உருவானவைதான். இந்தியாவில் தற்போது ஆசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இந்திய இன காண்டா மிருகங்கள் மட்டும் உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில எண்ணிக்கையில் உள்ளது. உலகத்தில் உள்ள இந்தியன் இனம் காண்டா மிருகங்கள் 1/3 அசாம் மாநிலத்தில் உள்ள கசிரங்கா தேசிய பூங்காவில் உள்ளன. ஜாவன் இனம் உலகில் சுமார் 60 மட்டுமே எண்ணிக்கையில் இருக்கிறதாம். 1930ஆம் ஆண்டுகளில் இந்த இனம் இந்தியாவில், நேபாளம், பர்மா, மலேசியா மற்றும் வியட்நாமில் அதிக அளவு காணப்பட்டது. கொம்புக்காக இந்த இனம் அதிக அளவு வேட்டையாடப்பட்டதால் தற்போது அழிந்து இந்தோனேஷியாவில் மட்டுமே உள்ளது. சுமத்ரம் இனமானது மெரினோ மற்றும் சுமத்ரா நாடுகளில் மட்டுமே உள்ளது. இதுவும் வேட்டையாடுதல் மூலமாக தற்போது எண்ணிக்கையில் 275 குறைந்துள்ளது.
மீதமுள்ள இந்த அரிய வகை விலங்கை பாதுகாப்பது நமது கடமையல்லவா? காடுகளை காப்போம், காட்டு விலங்குகளை அழிவிலிருந்து மீட்போம். எல்லா உயிர்களுக்கும் இவ்வுலகம் சொந்தம் தானே. செப்டம்பர் 22 இன்று உலக காண்டா மிருக தினம். தினம் ஒரு தினம் இன்று செப்டம்பர் 22. இதே நாளில் 1896 பிரிட்டன் அரச வம்சத்தில் விக்டோரியா மகாராணி அவருடைய தாத்தா 3 ஜார்ஜை விட அதிக காலம் ஆட்சியில் இருந்த பெருமை பெற்றார். 1980 ஈராக் ஈரானை முற்றுகையிட்டது. 2014 நாசாவின் மாவின் விண்கலம் செவ்வாய் கோளின் சுற்றுவட்டத்தை அடைந்தது. 1930 பி.பி. ஸ்ரீனிவாஸ் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் பிறந்தார். 1539 குரு ஞானக் சீக்கிய சமயத்தை உருவாக்கியவர் மறைந்தார். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.